ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹை டியூட்ஸ், ஹை தமிழன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு சூப்பரான வீடியோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம சேனலில். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வருது. ஆனால் இப்போ நம்ம முன்னாடி வாங்கினோம், அதாவது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வாங்க இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்துருவோம். நம்மளுக்கும் ஒரு மன கஷ்டம் இருக்கும், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த கவலையெல்லாம் தீர்க்கறதுக்காக இந்த ஒரு வீடியோ இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து மற்ற ஆப்ஸ் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச மாதிரி, அது ஒன்று கூட ஒர்க் ஆகிருக்காது, எல்லாமே ஃபேக்கு, ஒர்க் ஆகாத விஷயந்தான் அது எல்லாமே. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். அது ஒர்க் ஆகலைன்னா என்னென்னு கேட்கலாம், கன்ஃபார்மாக நீங்கள் இது ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணுங்கள். அது இதுவும் நான் ஒன் ஆஃப் தி ஆப் வச்சு தான் பண்ண போகிறேன். வித் இது கேமரா வச்சு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க போகிறோம். அதாவது ஃபுல் ப்ராசஸர் நீங்கள் பாருங்கள், பார்த்த பிறகு தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், புரியும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ஐட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதுவும் ஐட்டிக்கோங்க. பிகாஸ் எந்த ஒரு வீடியோ விட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். உடனுக்குடனே அந்த வீடியோவை பார்த்துட்டு அதை அந்த நியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டு அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் அதை சொல்லி அப்படியே சும்மா ஒரு கெத்து காட்டலாம், சீனை போடலாம். இந்த ஐசிஇ இந்த ஆப் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆப்பில் போய் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்திருக்கேன் லிங்க், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐசி அன்லாக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்துடும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இது கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இன்டர்ஃபேஸு இப்போ ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் வரும், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்சருங்க, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இது உள்ளே போனால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும், பார்த்துக்கோங்க. இப்படி தான் வரும், டிக் கொடுத்துட்டு லெட்ஸ் கோ கொடுத்துருங்க. இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பின்னு கேட்கும், இந்த எதுக்கு இந்த பின்னு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு கொடுக்காம நீங்கள் நம்பர் பிரிண்ட்டும் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். அதனால தான் இந்த க்ரியேட் பின்னு கேட்குது, க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1234 கொடுத்துக்கிறேன், கன்ஃபார்ம் கேட்குது 1234. ஓகே, இப்படி தான் வரும். ஓகே, அதோடய இன்ட்ரெஸ்ட் எந்த விரல் கிளிக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஓகே, கண்டினியூ என்ரோல் கொடுக்குறேன். நான் வந்து ரைட்டில் இந்த தம்பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்தமாரி நான் ஸ்கேன் பண்ணி இப்படி தான் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும். இந்தமாரி கேப்சர் பண்ணிக்கும். இங்கே பார்க்குறீங்களா, 7 வந்து 7 டைம் கேப்சர் பண்ணும். 7 டைம் உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக வச்சு எடுத்துகிட்டு பிறகு அது சிங்க் ஆகிடும். அது இந்த ஆப்பில் அந்த உங்கள் ஃபோன்லேயும் இந்தமாரி 7 டைம் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு ஆட்டோமேட்டிக்காக நான் கடைசியாக சக்ஸஸ்னு வரும். அதாவது நான் 7 எடுத்துடுறேன், எடுக்கிற வரைக்கும் நான் பாஸ் பண்ணிடுறேன். அதாவது நான் 7 இப்போ நான் இந்தமாரி ப்ராசஸ் பண்ணிட்டேன். அதாவது 7 டைம் நாங்கள் வச்சு காமிச்சிட்டேன். அது காமிச்ச அடுத்த செகண்டே என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இப்படி வந்துடும், மேட்ச் கன்ஃபார்ம்னு கீழே வந்துருச்சு. இப்போ நான் யூஸ் திஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ வந்து நான் பேக் வரேன். பேக் வந்துட்டு இப்போ வந்து நான் என்னுடைய ஃபோனை இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். என்னுடைய பேட்டர்ன் ஃபோனில் பேட்டர்ன் போட்டுட்டு அடுத்த செகண்டே இது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்துடும். உடனே செல்லு கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ, அதனால் லைட்டாக வந்துச்சு. நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கரெக்டாக வச்சு இப்படி காமிச்ச உடனே அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆகி சிங்க் ஆகிடும். செல்லு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இதாக இருக்குது, ஸ்லோ இருக்குது, அதெல்லாமே இதில் வந்து லைட்டாக ப்ராப்ளம் இருந்தால் லைட்டாக ஸ்லோ இருக்கும். உங்கள் மொபைலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அப்புறம் இந்த எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தமாரி ஃபோட்டோ பிடிக்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அவசரமாக போகணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்படியும் உள்ளே போயிடும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டனுக்கு வந்துடும், அதாவது அந்த பின்னுக்கு வந்துடும். நீங்கள் போட்டிங்களா 1234, அது போட்டும் அப்படியும் உள்ளே போயிடலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் உள்ளே வந்துடுச்சு. இப்படியும் போகலாம், அப்படியும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் போகலாம். இன்னொரு டைம் வேணால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்தமாதிரி தான் யூஸ் பண்ணணும். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்ற மேட்ரு எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன். இந்த வீடியோ முக்கியமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன், லைக் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள்னா நான் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க சான்ஸ் இது பிகாஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. மேலும் இந்தமாரி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் வந்து நிறையா வீடியோஸ் ஃப்யூச்சரில் சூப்பர் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களாக எடுத்து வந்துடுறேன். அதுவும் தேடி தேடி ரிசர்ச் பண்ணி பண்ணி உங்களாக கொடுத்துன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து என் பேட்ரி இல்லை, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். இந்த வந்து இப்போ வந்து பேட்டரி இல்லை, அதெல்லாம் செல்லு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுச்சு. இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதோட ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் இது ட்ரெண்டிங் தமிழ், நான் உங்கள் ரகுபாலா. சி யூ லெட்டர், பை பாய்.